அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பதாகையில் ஒரு திருமண வாழ்த்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்கள் வீட்டு கல்யாணம், எங்களுக்கு எப்போ கல்யாணம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டு கல்யாணம் வராது, என்ன வரணும் அப்படின்னா, எங்கள் வீட்டு இக்கு வரணும், எங்கள் வீட்டு கல்யாணம், எங்கள் வீட்டு கல்யாணம் வரணும். ஆனால் எங்கன்னு போட்டிருக்காங்க, பரவாயில்ல, எங்கள் வீட்டு கல்யாணம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, வீடு கூட்டுற சாப்பாடு வீட்டு சாப்பாடு இச்சு வருதா, அதே மாதிரி நாடு கூட்டல் பற்று நாட்டு பற்று. அப்போ வீடு நாடு காடு அப்படின்னு நெடியல் தொடர் குட்டியில் உரம் வருது. அப்போ நெடியல் தொடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா அது எப்படி மாறும்னா, இட்டு போட்டு மாறும். அதாவது வீடுங்கிறது வீட்டுன்னு மாறும், நாடுங்கிறது நாட்டுன்னு மாறும், கூடுங்கிறது கூட்டுன்னு மாறும், பாடு அப்படிங்கிறது பாட்டுன்னு மாறும். அப்போ வீடு கூட்டல் கல்யாணம் வீட்டு கல்யாணம் அப்படின்னு இக்கு போடணும், சரிங்களா? அப்போ எங்கள் வீட்டு கல்யாணம் இக்கு வரணும், எங்களுக்கு எப்போ கல்யாணம், அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி வரணும். எங்களுக்கு எப்போ கல்யாணம், எப்போ அப்படிங்கிறது எப்பொழுது அப்படிங்கிற தன்மையில் வரக்கூடியது. அப்போ எங்களுக்கு எப்பொழுது கல்யாணம் அப்படிங்கிறது எப்போன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்போன்னு கேட்கும்போது வினாவாக மாறுது. அப்போ வினாவாக மாறுகின்ற பொழுது எங்களுக்கு எப்போ கல்யாணம்னா, அந்த இடத்துல வினாக்குறி ஒன்று வரணும், சரிங்களா? அப்போ எங்கள் வீட்டு இக்கு வரணும் கல்யாணம், எங்களுக்கு எப்போ கல்யாணம் கேள்விக்குறி வரணும். அப்போ எங்கள் வீட்டு கல்யாணம் எங்களுக்கு எப்போ கல்யாணம், அந்த வார்த்தை நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்போ கல்யாணம்ங்கிறது எனக்கும் தெரியலை, சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்பொழுது கல்யாணம்ங்கிறது நமக்கு தெரியலை. கூடிய வரையில் இவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.